அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல கில்லிங் ஹூட் சீரிஸோட கண்டினியூ தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட ஆரம்பத்துல 8 வருஷத்துக்கு முன்னாடி கேப்டன் தான் காட்டுறாங்க. கேப்டன் ஏதோ ஒரு பண பிரச்சனையில இருக்கும் போது அந்த டைம் அவரோட ஐயர் ஆபீசர் தான் பணம் கொடுத்து உதவி பண்ணிருப்பாரு. இப்ப அந்த ஐயர் ஆபீசர் கேப்டனை வந்து மீட் பண்ணி, நான் உனக்கு உதவி பணம் பணம் கொடுத்தால அது என்னோட பணம் இல்ல, அரசியல்வாதி ஜீவனோட பணம், அவங்க கேட்ட உதவி நீ பண்ணா அந்த பணத்தை திருப்பி தர வேண்டியதுலன்னு சான் ரெடி பண்ணி எவிடன்ஸ் பத்தி கேட்டிருப்பாங்க. கேப்டனுக்கு அதுல விருப்பம் இல்லைனாலும் சூழ்நிலை காரமா ஜி அங்க உதவி பண்ணிருப்பாரு. அதோட நாரா கேஸோட முடிவுல சாங் ஃபேக்கான எவிடன்ஸ் ரெடி பண்ணதா டீ ப்ரமோட் பண்ணி அங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க. அப்ப கூடவே கேப்டனும் டிரான்ஸ்ஃபர் வாங்கி சான் கூடவே போயிருப்பாரு. கேப்டன் அவருக்கு இருக்க குற்ற உணர்வுகளால் டிரான்ஸ்ஃபர் ஆகி சான் கூட போனாரா இல்ல ஜியாங் சொல்லி சான் கூட போனாரான்னு தெரியல. இப்ப பிரசன்ட்ல மின்சோவையும் காப்பாத்தி ப்ரொஃபசர் டோபியும் கூட்டிட்டு வர கேப்டன் அவரோட கார்ல மின்சோவையும் ஜின்விக்கையும் கூட்டிட்டு வரதா சொல்லி மத்த போலீஸ் ஆபீசருங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு வேலை கொடுத்து அனுப்புறாரு. இப்ப சான் போற கார்ல தான் ப்ரொஃபசர் இருக்கவன் அங்க பார்க் வந்து ப்ரொஃபசர் மாட்டிக்கிட்டு தான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அதனாலதான் இங்க வந்தேன், இப்ப நானும் கூட வரதா சொல்லிட்டு அந்த கார்லயே போகவும் கேப்டனோட கார் முன்னாடி போயிட்டு இருக்க பின்னாடி சானோட காரும் வருது. அப்பதான் ஜியாங் கால் பண்ணி கேப்டன் பேசுறாங்க மின்சோ சேஃபா இருக்கானு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க எந்த ரூட்ல வராங்க, எத்தனை கார் வருது, அதுல யார் யார் இருக்கான்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஜியாங் ரெண்டு கார் வரதா சொன்னீங்களே அதுல எந்த கார்ல என்னோட பையன் இருக்கான், எந்த கார்ல ப்ரொஃபசரும் சானும் இருக்காங்கன்னு கேட்க கேப்டனுக்கு டவுட் வந்து அவர் முன்னாடி போற கார்ல தானே போயிட்டு இருக்காரு, ஆனா தான் பின்னாடி வர கார்ல வரதா சொல்லி போய் சொல்லவும் ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்க போறதா ஃபீல் பண்ணவும் அப்பதான் தூரத்துல ஒரு ட்ரக் வரதா பாக்குறாரு. ஜியாங்கோட பிளான புரிஞ்சுக்கவும் சானை காப்பாத்துறதுக்காக வேகமா அந்த காரை ஓடிட்டு போக அந்த ட்ரக் கேப்டனோட கார் மேல மோதுது. அப்ப பின்னாடி வந்த சானோட காரம் அந்த ட்ரக் மேல மோதக்கூடாதுன்னு வளைஞ்சு போகவும் ஒரு இடத்துல மோதி நிக்க பெருசா டேமேஜ் எதுவும் ஆயிருக்காது. உடனே சான் அவரோட கார்ல இருந்து கேப்டனோட காருக்கு வந்து பார்த்தா அங்க கேப்டன் மயக்கத்துல இருக்காரு. அவரை வெளியில கூட்டிட்டு வரும்போது பக்கத்துலயே ஒரு மின் கம்பம் இருக்கும், கார் மோதல டேமேஜ் ஆகி அந்த கார் மேலேயே விழவும். இப்ப சான் வந்த கார்ல தான் சாங்கும் இருக்கவும் சானுக்கு உதவி பண்ண போக அப்ப ப்ரொஃபசர் அவனை அடிச்சு மயக்கம் போட வச்சுட்டு ஆக்சிடென்ட் ஆன கேப்டனோட காருக்கு வரும்போது அதுல முதல்ல ஜின் ஊக்க தான் பாக்கவும் ஆக்சிடென்ட் ஆனதுல ஜின் ஊக்க அதே இடத்துல இறந்து போயிருக்கான். அடுத்து மின்சவ செக் பண்ணி பார்க்க அவ இன்னும் உயிரோட தான் இருக்க அதே இடத்துல கொல்லணும்னு நினைக்கிறாரு. அதோட கேப்டனோட கார்ல நெருப்பு பிடிக்க ஆரம்பிக்குது. நம்ம எதுக்காக இவனை கொல்லணும், விட்டா அவனை எரிஞ்சு போயிடுவான்னு நினைக்கும் போது அப்ப மின்சவ் வேணும்னே நாரா இறந்த போகும்போது இப்படிதான் பண்ணானு அவளை மாதிரி அழுது காட்டவும் அதை பார்த்துட்டு ப்ரொஃபசரால பொறுமையா இருக்க முடியல, அவன் நானே கொலை பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்பதான் சான் கன் பாயிண்ட்ல ப்ரொஃபசரை ஸ்டார்ட் பண்ணவும் அவன் பின்னாடியே ஒரு ஆள் வந்து கத்தியால குத்த அது பார்க் தான். இந்த பார்க்கும் ப்ரொஃபசரோட ஆளு தான். சானோட சண்டை போட்டு சானோட உடம்புல ரெண்டு இடத்துல கத்தியால கீறல் போடவும் சானால சண்டை போட முடியல. அதே நேரத்துல ப்ரொஃபசரும் உடஞ்சு போன காரோட கண்ணாடியில ஒரு பீஸ் எடுத்து அந்த மின்சோட உடம்புலயே ஒரு குத்து குத்திடுவாரு. அப்பதான் கார் எரிய ஆரம்பிக்குது. தான் பொண்ணோட மறந்த காரணமான மின்சோ அந்த கார்ல எரிஞ்சு சாவறத அவட கண்ணால பாத்துட்டு அங்க இருந்த பார்க்கோட தப்பிச்சு போக இப்ப ஜோயின் தான் கட்டுறாங்க. ஜீகுவன் எங்கதான் போயிருப்பான் தேடி போயிட்டு இருக்கவோ அங்க உள்ள ஒரு காருக்கு பின்னாடி தான் ஜீகுவன் மின்னு கூட ஒளிஞ்சிருக்கவோ அப்பதான் ஜோயினுக்கு டான் இருந்து சான் வந்த கார் ஆக்சிடென்ட் நடந்த கால் வரவும் உடனே அங்க இருந்து போக இப்ப ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு ஜோயின் வர சான் இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது, நம்ம ப்ரொஃபசரை கண்டுபிடிச்சே ஆகணும்னு அங்க இருந்து கிளம்பும் போது ஜோயின் தான் இப்ப நீங்க போக கூடாது ட்ரீட்மென்ட் எடுக்கணும்னு சொல்லி தடுத்து நிறுத்த அப்ப ஜியாங் அங்க வராங்க. சான் இன்னும் வீடு இருக்கதை பாத்துட்டு ட்ரக் மோதியும் எப்படி இன்னும் வீடு இருக்கான் அப்ப தன்னோட பையன் மின்சோவுக்கு என்னாச்சுன்னு நினைக்கும் போது அங்க ஆம்புலன்ஸ்ல இறந்து போன மின்சோட பாடி ஏத்திட்டு போக அதை பார்த்துட்டு ஜியாங் ரொம்பவே வருத்தப்படவும் அதோட சீனை கட் பண்ண அதுக்கு அடுத்த நாள் காலையில மின்சோ இறந்து போன தகவல் தெரியவும் மீடியாவை சேர்ந்த நிறைய பேர் ஜியாங்கோட வீட்டுக்கு வெளியில வந்து அந்த நியூஸ கவர் பண்ணவும் அங்க சோகம் இருக்காங்க. ப்ரொஃபசர் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. தான் பொண்ணோட மரணத்து காரணமான ஒரு கொலகாரனை தான் ப்ரொஃபசர் கொண்டதாகவும் சட்டத்தாலையும் போலீஸாலையும் தண்டிக்க முடியாத ஒரு ஆளை தான் ப்ரொஃபசர் கொண்டதாகவும் நியூஸ்ல டெலிகாஸ்ட் ஆக அது அந்த டெலிவிஷனோட டைரக்டரும் பார்த்துட்டு நீ அந்த அரசியல்வாதி ஜியாங் எதிராக பேசிருக்க இது ஆபத்துல கூட முடியும்னு சொல்ல அதுக்கு சோகியம் ஜியாங்கோட பையன் மின்சோ இறந்து போயிட்டான், இதுக்கப்புறம் அவங்களால எதுவும் பண்ண முடியும்னு எனக்கு தோணலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் அப்ப டைரக்டர் யாருக்கோ கால் பண்ணி சோகி இதுக்கு மேல இங்க இருக்கிறது நமக்கு தான் ஆபத்து, அவளை சீக்கிரமாவே நம்ம சேனல விட்டு அனுப்பணும்னு சொல்லவும் இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட்டா இருக்க கேப்டனை தான் காட்டுறாங்க. அவளோட ஃபேமிலி அங்க வந்திருக்க கேப்டனோட நிலைமையை பார்த்து வருத்தப்படவும் அங்கதான் ஏர் ஆபீசர் வந்திருக்க உன் மேல மோதின ட்ரக் டிரைவர பிடிச்சாச்சு, அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு தான் உன் மேல மோதினதா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கா சொல்ல சேனா அதை போயிடும், அவன் வேணும்னு தான் இங்க மேல மோதிருக்கான், ஜியாங்க எப்படி நாங்க வந்த வழி தெரியும்னு கேட்க அந்த ஐயர் ஆபீசருக்கு கேப்டன் மேலே டவுட் வருது. ஒருவேளை கேப்டன் தான் ஜியாங்க அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்கதா, ஆனா சானா கேப்டனை நம்பறதா சொல்லவும் இப்ப நெட் கேப் கீழே உள்ள அண்டர் கிரவுண்ட்ல ஜியோட சர்வர் இந்த இடத்த தான் காட்டுறாங்க. இப்ப அது போலீஸ் கண்ட்ரோல்ல இருக்க அங்கதான் டானும் ஜோயின் இருக்காங்க. ரெண்டு பேருமே ஜிகோன் படிக்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. டானு மின்னோட ஃப்ரெண்ட் தானே ஜிகோன், அவன் இருக்கிற இடத்த பத்தி மின்னுக்கு எதுவும் தெரிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்க அதுக்கு ஜோயினும் ஜிகன் ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பையன், அவன் டீடைல பத்தி மத்தவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டான், அதே நேரத்துல அவன் நல்ல பையனு கூட சொல்ல இப்ப ஜீவனை தான் காட்டுறாங்க. போலீஸ்ல மாடிக்க கூடாதுன்னு பத்திரமா ஒரு இடத்துல இருக்க அவன் இருக்கிற இடத்த பத்தியும் இப்பதான் சேஃபா இருக்கிறதா ப்ரொஃபசருக்கு இன்ஃபார்ம் பண்ணப்போம். அங்க ஜீவனை மீட் பண்றதுக்காக மின்னு அவனுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வர ஜீவன்ட நீ எதுக்காக கிளிங் ஹோட்டல் இருக்கன்னு கேட்கவும் ஜீவனும் இப்ப நம்ம இருக்கிறது தான் என்னோட வீடு, எனக்கு 6 வயசு இருக்கும் போது என் கண்ணு முன்னாடி ஒருத்தையும் அப்பாவையும் அம்மாவையும் கத்தியால குத்திய குழப்பண்ணா, நான் சின்ன பையனா இருக்கிறதால என் சாட்சியை யாரும் ஏத்துக்கல, அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில ஒரு புது குடும்பம் கிடைச்சிச்சு, ப்ரொஃபசரும் என்
தங்கச்சி நாராவும் அவங்களையும் என்கிட்ட இருந்து ஒருத்தன் பறிச்சிட்டான். அவனை கொல்றதுக்காக தான் இந்த கில்லிங் கோட்டை உருவாக்கினதாவும் மீன் கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்லவும் இப்ப கற்பனா வச்சான் ஜெயில உள்ள ஐயர் ஆபீசர் அதான் அந்த டீன தான் மீட் பண்ண வந்திருக்காவும் பார்க்கும் கில்லிங் கோட்டை சேர்ந்த ஆளுதானோ அவனும் ப்ரொஃபஸருக்காக தான் வேலை பார்த்ததா சொல்ல அதை கேட்ட அந்த டீனே அதிர்ச்சி ஆகிறாரு. அப்பதான் கட்டுறாங்க கில்லிங் கோட்ல இருந்த நம்பர் 3 வேற யாரும் இல்ல அந்த பார்க் தான். தான் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் ப்ரொஃபஸரை பிடிக்காத மாதிரியும் ஜெயில நடிச்சு யாருக்கும் தெரியாம ப்ரொஃபஸர் சொல்ற வேலையெல்லாம் செய்வான். அந்த ஜெயிலோட ஐயர் ஆபீசர் நீங்க ப்ரொஃபஸருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது ப்ரொஃபஸருக்கு வந்த லெட்டரை பத்தி சாண்ட சொன்னது இது எல்லாமே ப்ரொஃபஸரோட பிளான் தான். ஏன் சரியா 8 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரொஃபஸரோட கேஸ் நடக்கும் போது அந்த இடத்துல பார்க் இருந்திருப்பான். இப்ப சாண்ட் ஜெயில உள்ள பார்க்கோட டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணதுல பார்க்கே விரும்பி அவன் தான் இந்த ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லி கேட்டு டிரான்ஸ்பர் ஆகி வந்ததா தெரிய வந்திருக்காவும் சாண்ட் உடனே அங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சாங்கிட்ட ப்ரொஃபஸருக்கு ஜெயில நிறைய நண்பர்கள் இருக்காங்க அவங்க எல்லாரும் யார் யாரு எங்கெங்க இருக்காங்க அவங்களுக்கு எங்கெங்க ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடி அதுல ஆள் இல்லாத ப்ராப்பர்ட்டி எது சடனா அதுல ஆள் நடமாட எதுவும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்கன்னு சொல்லவும் இப்ப ஜோயினு தான் காட்டுறாங்க கேப்டனோட மொபைல தான் செக் பண்ணிட்டு இருக்கவும் சான் அவங்க தான் இருக்கு அதை செக் பண்ணி பார்த்ததுல கேப்டன் தான் ஜியாங்க் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததா தெரியவும் ஜோயின் இதை பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்டா நீ எனக்கு நாராவோட வீடியோ ஃபுடேஜ் சென்ட் பண்ணிய அதை நான் ஃபர்ஸ்ட் சென்ட் பண்ணதே கேப்டனுக்கு தான் அதுக்கப்புறம் தான் மின்சோ எங்கிட்ட வந்து சரண்டர் ஆனதா சொல்ல அப்ப இதையும் கேளுங்கன்னு சொல்லவும் ஆக்சிடென்ட் ஆகும் போது கேப்டன் பேசின லாஸ்ட் கால் தான் அது அதை கேட்ட சான் கேப்டன் என்னதான் துரோகம் பண்ணியிருந்தாலும் தன்னோட உயிரை காப்பாத்ததுக்காக அவட உயிரையும் விட போயிருக்காருன்னு புரிஞ்சுக்கவும் தனக்கு எதுவும் ஆனா கூட சானுக்கு உதவி பண்றதுக்காக தான் ஜியாங்க பேசின எல்லா காலையும் ரெக்கார்ட் பண்ணதா புரிஞ்சுக்க உடனே அங்கிருந்து போகவும் இப்ப டானா தான் காட்டுறாங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் மேல இடத்துல இருக்கவங்க கில்லிங் கோட் கிரிமினல் லிஸ்ட்ல ஜியோட பேரையும் சேர்த்ததா சொல்லி காட்டவும் அதை டிவிலேயே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அத போலீஸ்ல இருக்கிற ஜியோட பாட்டியும் பாத்துட்டு ஜீவனுக்கு எந்த ஒரு விஷயம் நடக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ அது இப்ப நடந்ததுக்காக வருத்தப்பட கற்பனை இப்ப சானை தான் காட்டுறாங்க ஜியாங்கோட வீட்டுக்கு தான் வரவும் ஜியாங் சானா பாத்துட்டு என் பையன் இறந்து போனதுக்கு நீயும் உன் டிபார்ட்மெண்ட் தான் காரணம் அவன் இறந்து போறதுக்கு காரணமா இருந்த யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு கோவப்படவும் அதுக்கு சானம் நீங்க ஏமல கோவப்படுறீங்களா ஒரு விஷயத்த மாத்தவே முடியாது உன் பையன் மரணத்துக்கு நீ தான் காரணம் நீ தான் உன் பையனை கொண்டு இருக்க சீக்கிரமாவே நீ பண்ண தப்புக்கும் தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ஜியாங் அதே இடத்துல கதறி அளவும் அங்கிருந்து சான் கேப்டனை தான் பார்க்க வரவும் இப்ப ஜோயினை தான் கட்டுறாங்க ஜியோட பாட்டியை வந்து மீட் பண்ணி ஜியோன் இப்ப பெரிய பிரச்சனைல இருக்கான் அவன் போலீஸ்ல சரண்டர் ஆனா மட்டும்தான் அவனை காப்பாத்த முடியும் அவன் சின்ன பையன் தான் அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்ல அப்பயும் ஜியோட பாட்டி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தரல ஜோயின் அங்கிருந்து அவங்க ஆபீஸ்க்கு வரவும் அப்ப டான் வந்து அங்க பாருன்னு சொல்ல பாத்தா மீட்டிங் ரூம்ல சான் ஜியாங்கோட அசிஸ்டன்டோட பேசிட்டு இருக்காங்க அதாவது மின்சோ இறந்து போனதுக்கு காவல்துறை தான் காரணம்னோ மின்சாவை எந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த கேஸுக்கு யார் யாரெல்லாம் இன்சார்ஜா இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் பேர்லயும் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க அதுக்கான டாக்குமெண்ட் தான் கொடுக்க வந்திருக்காவோ ஆனா சான் அதுக்கு பயப்படாம உண்மையான காரணம் மட்டும் சட்டத்துக்கு தெரிஞ்சா உங்க நிலைமை என்னாகும்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரியை கடுப்பாக்கி அங்கிறத அனுப்பி வைக்க இப்ப சான் ஜோயின்ட்ட வந்து நம்ம ஜீவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் உன் தங்கச்சிக்கு மீனுக்கு ஜீவன் இருக்க இடத்த பத்தி எதுவும் தகவல் தெரியுமான்னு கேட்க அதுக்கு ஜோயினும் அது கொஞ்சம் குழப்பமான விஷயம் தான் சொல்லிட்டு அவங்க மொபைல கட்டுறாங்க அக்காவும் தங்கச்சி எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆப் இன்ஸ்டாலேஷன் பண்ணிருப்பாங்களா அதுல மீன் இருக்க லொகேஷன் ஒரே இடத்த காட்டாம மாறி மாறி வேற வேற இடத்த காட்டிட்டு இருக்க அப்ப ஜீவன் இருக்கோட மீனுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சந்தேகம் வரவும் ரெண்டு பேரும் ஒரு பிளான் பண்றாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க மீனுக்கு ஜோயோட நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது ஜீவன் இப்ப வாண்டட் லிஸ்ட்ல இருக்க அவனோட பிடிக்க போறதா சொல்லி மெசேஜ் வரவும் அதை பார்த்த உடனே மீன் ஜீவனு மாட்டிக்க கூடாதுன்னு அவன் இருந்த வீட்டுக்கு தான் ஓடி வரவும் மீனை ஃபாலோ பண்ணிட்டு சான் ஜோயின் கூட அங்க வந்துருவாங்க அந்த இடத்துல ஜீவனை தேடி பார்க்கவும் அங்க ஜீவன் இல்ல அவன் எங்கதான் போயிருப்பான் தெரிஞ்சுக்கிறதுக்காக மின்னோட போனையும் செக் பண்ணி பாக்குறாங்க அதுல இருந்து எந்த ஒரு க்ளோவும் கிடைக்கல அதுக்கப்புறம் ஜோயின் சானம் மீன் கிட்ட ஜீவன் உன் ஃப்ரெண்டு தானே நான் சொல்றது தெளிவா கேளு நீ உதவி பண்ணா மட்டும்தான் ஜீவனை எங்களால பிடிக்க முடியும் அதுதான் அவனுக்கு நல்லது ஒருவேளை ஜீவன் இப்படியே தப்பிச்சிட்டு இருந்து வேற யாராவது கையில மாட்டினா அவன் உயிருக்கு ஆபத்து வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக இப்ப கற்பனா ஜீவனையும் ப்ரொஃபஸரையும் தான் கட்டுறாங்க கடல உரத்துல ஒரு லைட் ஹவுஸ் தான் வந்திருக்கவும் ஜீவன் ஆல்ரெடி சின்ன வயசுல ப்ரொஃபஸர் கூட நாராவோட இந்த இடத்துக்கு வந்திருப்பான் இப்ப மறுபடியும் ப்ரொஃபஸரோட வரவும் பழைய நினைவுகளை பத்தி பேசிட்டு இருக்க அப்ப ப்ரொஃபஸர் போலீஸ் நம்மள திருடிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் நம்மளால ரொம்ப நாள் தப்பிக்க முடியாது ஜிகோன் நான் சொல்றது கேளு இந்த கில்லிங் கோட்டை உருவாக்குனது நடந்த கொலைகள் இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம்னு சொல்லி சரணடைய போறேன் நீ இங்க இருந்து எங்கேயாவது பத்திரமான இடத்துக்கு போ அந்த இடம் எனக்கு கூட தெரியக்கூடாதுன்னு நம்பர் 3 அதாவது பார்க் உதவியோட ஒரு பொய்யான பாஸ்போர்ட் ரெடி பண்ணி தரவும் ப்ரொஃபஸரும் நான் ஜெயில இருந்து எல்லா குற்றங்களுக்கான தண்டனையும் முடிஞ்சு வெளியில வரும்போது நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வருவேன் அதுக்கப்புறம் எப்பவுமே நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லவும் ப்ரொஃபஸர் சொன்னதை கேட்டு அவன் அங்கிருந்து போக தயாரா இருக்கான் அப்படி போறதுக்கு முன்னாடி ப்ரொஃபஸர்ட்ட நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம் நான் மட்டும் சரியான டைம்ல ஸ்கூலை விட்டு வர நானாவை கூட்டிட்டு வந்திருந்தா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்காது நானாவும் நம்ம கூட இருந்திருப்பா அதுக்காக என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்கவும் ப்ரொஃபஸரும் ஜீவன் ஆக் பண்ணி உன் மேல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லி அனுப்பி வைக்க அப்ப நம்பர் 3 அதாவது பார்க் ப்ரொஃபஸர்ட்ட வந்து நீங்க பண்ண போற காரியம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் கண்டிப்பா உங்களை விட்டு போயிருக்க மாட்டான்னு சொல்லவும் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் தான் காட்டுறாங்க சாங் மூலமாவும் யோ மூலமாவும் சானுக்கு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அது என்னன்னா ஜெயில ப்ரொஃபஸர் யார் யார் கூட எல்லாம் ஃப்ரெண்டா இருப்பாங்களோ அவங்க ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண சொல்லிருப்பாருல அப்படி கலெக்ட் பண்ணதுல ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் ரொம்ப நாளா யூஸ் ஆகாமலே இருந்ததாவும் அந்த ப்ராப்பர்ட்டி இப்ப பயன்படுத்திட்டு இருக்காங்க அதுக்கான எலக்ட்ரிக்கல் யூசேஜ் அதிகமாகறதா சொல்ல உடனே சான் அவர் டீமோட அங்க போயிட்டு இருக்கும் போது இடையில ஜோயின் வந்து அந்த பார்க் யார் என்னங்கிற டீடைலும் கிடைச்சிருச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியோட ஃப்ராட் தனதால பார்க்கோட அப்பாவும் அம்மாவும் சூசைட் பண்ணி
பண்ணி இறந்து போயிருக்காங்க. அதுல இருந்து பார்க்க இந்த சிஸ்டம் மேலயும் இந்த உலகத்து மேலயும் ஒரு விருப்பம் இருந்திருக்கு. அதனாலதான் அவன் இந்த கில்லிங் ஓடுக்கு ப்ரொஃபஸருக்காக உதவி பண்ணதுன்னு சொல்ல, சானும் நீ ஜீவனை கண்டுபிடிக்கிற வேலையை பாரு, நான் ப்ரொஃபஸரை போய் பிடிக்கிறதா சொல்லிட்டு அங்கிருந்து சான் அவர் டீமோட கிளம்பவும் அப்படியே கட் பண்ண. இப்ப மின்னதான் கட்டுறாங்க, ஜீவனுக்கு என்னதான் ஆச்சு, அவன் எங்கதான் போயிருப்பான், இப்ப பத்திரமா இருப்பானா இல்லையான்னு ஒரு குழப்பத்திலே இருக்கும் போது அப்பதான் ஜீவனோட நம்பர்ல இருந்து கால் வருது. அதை அட்டன் பண்ண, நான் உன பாக்கவும் வீட்டுக்கு வெளியிலேதான் இருக்கேன்னு சொல்லவும் மின்னும் வெளியில வந்து பாக்குறாங்க. அங்க ஜீவன் இருக்கு. இப்ப கட் பண்ண சோகியை தான் காட்டுறாங்க. சோகிய இடத்துல வரும்போது திடீர்னு ஒரு கார்ல வந்த ஜியாங்கோட ஆளுங்க சோகியை மிரட்டி அங்கிருந்து கடத்திட்டு போகவும், இப்ப சோகி எதுக்காக கடத்திட்டு போறாங்கன்னா ப்ரொஃபசர் சோகியை மீட் பண்ணி தானே ப்ரோக்ராம்ல வந்திருப்பாரு, ப்ரொஃபசரோட இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சோகி இங்க கடத்திட்டு வந்திருக்கவும். அப்ப சான் கிட்ட இருந்து கால் வருது, ப்ரொஃபசர் இப்ப எங்க இருக்காரு, அவரை எப்படி நீ காண்டாக்ட் பண்ண, இல்ல அவர் எப்படி உன காண்டாக்ட் பண்ணாரு, இந்த டீடைல்ஸ் எல்லாம் உடனே சொல்லுன்னு சொல்லவும் சோகிக்கு பக்கத்துல செக்ரட்டரி கத்தியோட இருக்கவும், சோகி தனக்கு எந்த ஒரு டீடைலும் தெரியாதனும், முக்கியமான விஷயம் அந்த ஜோவியோட பர்த்டேக்கு என்னால வர முடியாது, இதை நீ அவகிட்ட சொல்லுன்னு சொல்ல சோகி இன்டைரக்டா உங்க ப்ராப்ளம்ல இருக்கிறத தெரியப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா சான் தான் அதை புரிஞ்சுக்கல. அப்ப சோகியும், நான் ஒரு ரிப்போர்ட்டர், என்ன நீங்க கடத்திட்டு வந்திருக்கீங்க, எனக்கு மட்டும் ஏதாவது வச்சுனா நீங்க பிரச்சனையில தான் மாட்டிக்க போறீங்கன்னு சொல்ல, ஜியா இனிமேல் எதை பத்தியும் கவலைப்பட போறது இல்லைன்னு சொல்லவும் அப்படியே கட் பண்ண மின்னோட வீட்டை தான் கட்டுறாங்க. அங்க ஜீவன், நான் இந்த கண்ட்ரி விட்டே போக போறேன், போறதுக்கு முன்னாடி உன ஒரு தடவை பார்க்க தான் வந்ததா சொல்ல, அப்ப மின்னும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஜீவன், நீ இன்னும் மைனர் தான், நீ மட்டும் போலீஸ்ல சரண்டர் ஆன உனக்கு தண்டனை கிடைக்காது, நீ அக்கா மூலமா போலீஸ்ல சரண்டர் ஆயிடுன்னு சொல்ல. ஆனா ஜீவன் அதை கேட்கற மாதிரி இல்ல. அப்பதான் கில்லிங் அவுட் மறுபடியும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அதுல இப்ப மாஸ்க் மாட்டிட்டு ப்ரொஃபசர் தான் பேசிட்டு இருக்கவும், ப்ரொஃபசரோட அடுத்த டார்கெட் யாருன்னு சொல்றாரு. இப்ப நம்ம பார்க்க போற டார்கெட் கொரியாவோட மிக சிறந்த லா காலேஜ் வேலை பார்த்த ஒரு ப்ரொஃபசர், ஆனா இப்ப உங்க எல்லாருக்கும் முன்னாடி ஒரு கொலகாரன், அது நான் தான் சொல்லிட்டு ப்ரொஃபசரோட முகத்துல இருக்க மாஸ்க கழட்டவும், ப்ரொஃபசர் தப்பு பண்ண ஆளுங்களை கொலை பண்ணி இருந்தாலும் அவர் மூலமா பல உயிர் போயிருச்சுங்க கில்ட்டில தான் இருக்கு, அதுக்கு தண்டனையா தான் இந்த கில்லிங் ஓட அவர் ஆரம்பிச்சாரோ அதே கில்லிங் ஓட்ல இப்ப தன்னோட பேர் தான் அடுத்த டார்கெட்டா சொல்ல. ஜீவன் அதை பார்த்துட்டு ப்ரொஃபசரோட நம்பர் கால் பண்ண, அந்த கால நம்பர் தெரியுது தான் அட்டன் பண்ணவும் ப்ரொஃபசரை ஸ்டாப் பண்ண சொல்ல. அப்ப நம்பர் த்ரீ, ப்ரொஃபசர் மிகப்பெரிய ஒரு தியாகத்தை பண்ண போறாரு, அவர் தியாகத்தை வீணாக்கிடாதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண. ஜீவன், ப்ரொஃபசர் எப்படியாவது காப்பாத்தியாகணும்ங்கறத போக ட்ரை பண்றான். அப்ப மின் ஜீவனை மறுபடியும் தடுத்து நிறுத்தி, நான் சொல்றதை கேளு, இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது, இன்னும் எத்தனை நாள் எப்படி ஓடிட்டு இருக்க போற, போலீஸ்ல சரணடைன்னு சொல்ல. மின் சொல்றது இப்ப ஜீவனுக்கு சரியா படவும், சரி நான் சரணடைறேன், ஆனா அதுக்கு முன்னாடி அப்பாவை நான் காப்பாற்ற வேண்டியது இருக்கு, அவர் காப்பாத்தினதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேருமே போலீஸ்ல சரணடைறோம் சொல்ல. அங்கிருந்து ஜீவன் போகவும் கூடவே மின்னும் வராங்க. இன்னொரு பக்கம் கில்லிங் ஓட் நடந்துட்டு இருக்கு. அதே டைம் ப்ரொஃபசருக்கு லொகேஷன் கண்டுபிடிச்சு சான் அவர் டீமோட அந்த இடத்துக்கு வரவும், ப்ரொஃபசர் பிடிக்கிறதுக்கான சரியான டைமுக்காக வெளியில காத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜீவன் மிஸ்டர் எக்ஸோட மாஸ்க மாட்டிட்டு நடு ரோட்ல ஓடிட்டு இருக்கான். அப்படி ஓடிட்டு இருக்கும் போதே லைவ் ஸ்ட்ரீமிங்ல கில்லிங் ஓட்ல யாரும் ப்ரொஃபசரை கொலை பண்றதுக்கு ஓட்டிங் போடக்கூடாதுன்னு, தான் யாரு ப்ரொஃபசர் யாரு, நாராவுக்கு என்ன நடந்துச்சு, எதனால இந்த கில்லிங் ஓட்ட நாங்க ஸ்டார்ட் பண்ணோம், இப்படி எல்லா காரணத்தையும் சொல்லி மக்களோட மனசை மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ப்ரொஃபசர் எப்படியாவது கொன்னே ஆகணும்னு ஜியாங்கோட அம்மா ஏகப்பட்ட ஹேக்கர்ஸ் உதவியோட அந்த ஓட்டிங்ல ப்ரொஃபசர் சாவணும்னு ப்ரொஃபசரை கொலை பண்ணணும்னு ஓட்டிங் போட, இன்னொரு பக்கம் ஜீவன் ப்ரொஃபசர் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அவர் இந்த வீடியோ பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு அவன் மாஸ்க் கழிட்டு அவன் முகத்தை எல்லாருக்கும் முன்னாடி ரிவீல் பண்ண. இப்ப டானியும் ஜோயினி தான் காட்டுறாங்க, ஜீவனோட உயிருக்கு ஆபத்து வர சான்ஸ் இருக்கு, அவன் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு அவன் லொகேஷனை ட்ராக் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்பதான் டானுக்கு ஒரு ஐடியா வருது, இந்த மின்சோ கில்லிங்கோட சர்வர் தானே ஹேக் பண்ணிருப்பான், அது சம்பந்தப்பட்ட எதுவும் டீடைல் அவன் லேப்டாப்ல இருக்கணும், அந்த லேப்டாப் செக் பண்ணி பார்த்தா அதுல ஜீவன் ஆல்ரெடி மின்சோக்கு தெரியாம ஒரு சாப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிருப்பான். அந்த சாப்ட்வேர் மூலமாவும் சர்வர் மூலமாவும் ஜீவனோட மொபைல ட்ராக் பண்ணி வரவும், இன்னொரு பக்கம் ஜியாங் லைவ் வீடியோல ஜீவனை பார்த்துட்டு அதிக பணம் கொடுத்து அவனை கொலை பண்றதுக்கான கான்ட்ராக்ட் போட்டுருக்க, ஜீவனை கொலை பண்றதுக்காக அவன் பின்னாடி சில ஆளுங்களும் துரத்திட்டு இருக்க. இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பாப்போம்.